பெரம்பலூர் அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கோயில் கும்மியாட்டத்தை அரங்கேற்றி அசத்தியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் சிலர் சேர்ந்து தங்கள் கிராமத்தில் கோயில் கும்மி கலைக்குழை ஒன்றை தொடங்கியுள்ளனர். இவர்களுக்கு தொண்டபாடி கிராமத்தைச் சேர்ந்த நல்ல மாணிக்கம் என்ற பட்டதாரி இளைஞர் 30-க்கும் மேற்பட்ட செவிவழி கும்மி பாடல்களை சேகரித்து அதன் மூலம் பயிற்சி அளித்துள்ளார். கடந்த 6 மாதங்களாக முறையாக பயின்று தேர்ச்சி பெற்ற 130 கலைஞர்களின் ஒயில் கும்மி அரங்கேற்றப்பட்டது. வேப்பந்தட்டை நெய்க்குப்பை சாலையில் உள்ள பெருமாள் கோயிலின் எதிர்ப்புறம் மாலை 6 மணிக்கு தொடங்கிய ஒயில் கும்மி இரவு 11 மணி வரை நீடித்தது. இது வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அது இல்லாமல் மைண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு. இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒற்றுமையை வந்து இந்த கலை வந்து உணர்த்துகிறது. குழுவாக சேர்றது, ஒற்றுமை, சண்டை போட்டுக்காமல் இருக்கிறது, அதே சமயத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு, உடம்புக்கு வந்து இந்த கை தட்டுறது மூலமாக, அந்த கும்மி அடிப்பதன் மூலமாக நம்ம பண்டைய கலை அந்த தமிழர்கள் கொடுத்த மாதிரி இந்த ஹார்ட்டு மற்ற ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு குழந்தைங்களுக்கு. அழிந்து வரும் கலைகளில் ஒன்றான ஒயில் கும்மிக்கு மீண்டும் புத்துயிர் அளித்து வரும் வேப்பந்தட்டை கிராம கலைஞர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.